வணக்கம், வெல்கம் டு ஷாரதா கைவண்ணம். மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டே உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சைனீஸ் ஸ்டைலில் ஸ்டீ ஃப்ரை, வெஜிடேபிள்ஸ் ஸ்டீ ஃப்ரைட். இது வந்து கோழி அவரை, பீன்ஸ், கேரட் மற்றும் தௌஃபு. தௌஃபு வந்து நல்லா கொஞ்சம் பொரிச்சிட்டு பிறகு நம்ம கொஞ்சம் தக்காளிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் பெப்பர் எஸ்பெஷலி கொஞ்சம் நிறையவே தூக்களாகவே ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் இன்றைக்கி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கலாமா இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஓகே, இப்போ வந்து தேவையான அளவுக்கு கேரட், பீன்ஸு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பிறகு கோழி அவரை ஒரு 4-5 கோழி அவரை எடுத்துகிட்டு தஹு வந்து நான் ஒரு பீஸ் தஹு நல்லா பொரிச்சிட்டேன். பொரிச்சிட்டு நல்லா ஸ்லைட்டாக வந்து வெட்டி வச்சுருக்கேன். பிறகு ஒரு டொமேட்டோ. இதுக்கடுத்து என்ன, எப்போது மாதிரி வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பிறகு ஒரு பச்சை மிளகாய். பூண்டு இஞ்சி நல்லா கொஞ்சம் சிறுசாக வெட்டிக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து 4 வந்து பிளந்துருக்கேன். ஸோ எண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு பேனில் இஞ்சி பூண்டு தூமிஸ் பண்ணிவிட்டு பிறகு வெங்காயம் வந்து தூமிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து கேரட், அப்புறம் பீன்ஸ், கோழி அவரை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஸ்டீப் ஃப்ரை பண்ணணும். சில சமயத்தில் இந்த மாதிரி ரெசிபிக்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதளவே போட்டோம்னா அந்த எண்ணெயிலே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகி பிறகு அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்றலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக வந்து பயன்படுத்துறது வந்து எப்பாச்சும் ஒரு தடவைக்கு நம்ம செய்யலாம். ஆனால் அடிக்கடி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து குறைச்சியே நம்ம யூஸ் பண்ணுவோமே. பச்சை மிளகாய், டொமேட்டோ, பிறகு நம்ம பொரிச்சு வச்ச அந்த தௌஃபு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒயிட் பேப்பர் போடணும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் தூக்கலாகவே ஒயிட் பேப்பர் போட்டுட்டு நல்லா ஸ்டீ ஃப்ரை பண்ணணும். அந்த ஜூஸி வந்து வெளியாகும்ல, செமையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வந்து ரொம்ப வெஜிடபிள்ஸ் வந்து லவ் பண்ணி சாப்பிடுவீங்களோ, லைக் சைனீஸ் ஸ்டைல் வெந்தும் வேகாதமாக அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப குக் ஆகி அப்படிலாம் இருக்காது, நல்லா வெந்தும் வேகாத மாதிரி தான் எடுக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டா அதுக்கு வந்து தனி டேஸ்ட்டே இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட இன்றைக்கி சைனீஸ் ஸ்டீ ஃப்ரை வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை வந்து இன்றைக்கி லன்ச் மெனுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி டின்னருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோப் யூ என்ஜாய் வித் திஸ் ரெசிபி. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு டிஷில் நான் சந்திக்கிறேன். டைம் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு நியூ ரெசிபியில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வெஜிடபிள்ஸ் ரெசிபி வந்து நிறைய அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர் அண்ட் பாய் பாய். சி யூ நெக்ஸ்ட் டைம்.